தமிழை தாய்மொழியாக பேசும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் ரோமிங் ராஸ்கலின் நெஞ்சார்ந்த நன்றிகளோடு இன்னையோட வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்துக்குமே ஊர்களுக்குமே ஒரு தனி சிறப்பு, பெருமை, தனி அடையாளம் எல்லாமே வந்து கொட்டி கிடக்குங்க. அந்த வரிசையில் தான் ஊர் சுற்றுலாம் வாங்க தலைப்பின் மூலயமா இன்றைக்கி ஒரு சிறப்பான மாவட்டத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாவட்டத்துக்கும் விவசாயிக்கும் நிறைய பந்தபாசம் இருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாவட்டத்தில் நிறைய நடிகர்கள், இயக்குநர்கள், பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள், இதே மாதிரி நிறைய சாதனையாளர்கள் இங்கே உருவாகியிருக்காங்க. இதோட நிறைய பண்டைய காலத்தை ஞாபகப்படுத்தும் இடங்களும் அதிகமாகவே இருக்குது. இப்படிப்பட்ட மாவட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி என்கிற திருச்சிராப்பள்ளி தாங்க. இன்றைக்கி திருச்சியை பற்றின செய்திகளை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் மூணு ஆப்ஷன் காட்டும், அதில் முதல் ஆப்ஷன் ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திருச்சியை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள பெருநகரங்களில் நாலாவது இடத்துல திருச்சி இருக்குது. முற்கால சோழர்களின் தலைநகரமாகவும் இது இருந்துச்சு. தமிழ்நாட்டில் மையப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவுடைய டாப் 10 சுத்தமான நகரத்தில் திருச்சியும் ஒரு பார்ட்டாக அமைஞ்சிருக்குங்கிறத பெருமையாக சொல்லலாம். ஒவ்வொரு ஊரோட பேருக்கு பின்னாடியுமே ஒரு காரணம் இருக்கும், ஒரு வரலாறு இருக்கும். அந்த மாதிரி திருச்சிராப்பள்ளிங்கிற ஒரு பேருக்குமே ஒரு வரலாறு இருக்குது. அந்த காலத்தில் திருச்சிரன் என்ற ஒரு அரக்கன் இருந்தானா, அவன் மூன்று தலைகளை வச்சிருந்தானா, அதனால தான் திருச்சிராப்பள்ளிங்கிற பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு வரலாறும் இருக்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சினாலே நமக்கு ஞாபகம் வர்றது நம்ம மலைக்கோட்டை. அந்த மலைக்கோட்டையில் சிரான்னு ஒரு துறவி வாழ்ந்து வந்ததாகவும், அவர் அங்கே வந்து ஒரு பள்ளியை வச்சு மாணவர்களுக்கு பாடம் நடத்தி வந்ததாகவும், அதனால தான் திருச்சிராப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சுன்னு பல பேர் சொல்கிறாங்க. 1948 திருச்சி மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய கரூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை இந்த எல்லா மாவட்டமும் சேர்ந்து ஒரே மாவட்டமாக இருந்துச்சு. சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், விஜயநகர பேரரசு, ஆலயக்காரர்கள், முகலாய மன்னர்கள் இவர்கள் எல்லாமே வந்து இந்த மாவட்டத்தை பல்வேறு காலகட்டத்தில் ஆண்டிருக்காங்க. 1974 திருச்சி மாவட்டத்தோடு இருந்த புதுக்கோட்டை தனி மாவட்டமாக பிரிஞ்சது. மீதி மூன்று மாவட்டமாக, அதாவது கரூர், பெரம்பலூர், திருச்சி எல்லாமே வந்து ஒரே மாவட்டமாக தான் இருந்துச்சு. 1995 செப்டம்பர் 30 திருச்சி, கரூர், பெரம்பலூர் இந்த மூணு மாவட்டமும் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு தனி மாவட்டமாக செயல்பட தொடங்கியது. அப்படி பார்த்தீங்க அப்படின்னாக்கா செப்டம்பர் 30 தான் நம்மளுடைய திருச்சியோட பிறந்த நாள். நம்ம திருச்சியை சுற்றி வடக்கில் பெரம்பலூரும், கிழக்கில் தஞ்சாவூரும், மேற்கில் வந்து கரூர் திண்டுக்கல்லும், தெற்கில் புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை இவன் எல்லாத்தையுமே வந்து எல்லையாக வச்சுருக்குங்க நம்ம திருச்சி மாவட்டம். இது மட்டும் இல்லாமல் திருச்சியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான ஊர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணச்சநல்லூர், துறையூர், அண்டநல்லூர், திருவெரும்பூர், மணிகண்டம், தொட்டியம், உப்ளியாபுரம், முசிறி, காத்தையங்காரப்பேட்டை, லால்குடி, மணப்பாறை, மருங்காபுரி, உள்ளம்பாடி, வையம்பட்டி, ஸ்ரீரங்கம், விராலிமலை, இதெல்லாம் வந்து திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வட்டங்கள், கோட்டங்கள், பேரூராட்சிகள் மற்றும் தாலுக்காக்கள். இந்த திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய துறையூரில் சிவன் கோயில், பெருமாள் கோயில், காசி விஸ்வநாதர் கோயில், பெருமாள் மலையில் மேலையும் கீழையும் ரெண்டு கோயில்கள் இருக்குது. பிரசன்ன வெங்கடாஜலபதி கோயில், கோவிந்த பெருமாள் கோயில், இந்த அஞ்சு கோயில்களும் சைவமும் வைணவமும் தலைத்திருக்கக்கூடிய ஊர்கள் தான் துறையூர். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தொட்டியம். இந்த திருச்சி மாவட்டத்தில் தொட்டியம்ங்கிற ஊரில் வாழை மரத்தோட உற்பத்தி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரை இந்த வாழை மரத்தோட உற்பத்தி அதிகமாக இருக்கிறதுனால வரலாற்றில் வாழை நகரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொட்டியத்தை அழைச்சிருக்காங்க. திருச்சியோட சிறந்த அடையாளம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மலைக்கோட்டை தாங்க. இந்த மலைக்கோட்டையை பற்றி யாருக்குமே தெரியாத விஷயமே இருக்காது. இமயமலை தோன்றத்துக்கு முன்னாடியே வந்து இந்த மலைக்கோட்டை தோண்டிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் 3600 முன்னாடியே தோண்டிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நடுவில் மலையும் சுற்றிலும் வந்து கோட்டையும் இருக்கிறதுனால இதை வந்து மலைக்கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து காவேரி கரையில், அதுவும் தென்கரையில் அமைஞ்சிருக்கு. இந்த மலைக்கோட்டையும் மேலே வந்து உச்சிப்பிள்ளையர் கோயிலும், கீழே வந்து மாணிக்க விநாயகர் கோயிலும், இரண்டுக்குமே நடுவில் தாயுமானவர் கோயிலும் அமைஞ்சிருக்கு. இதை தவிர பல்லவர் கால குடைவர கோயிலும், பாண்டியர் கால குடைவர கோயிலும் இந்த மலையிலேயே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கல்லணை. இந்த கல்லணை வந்து சோழ பேரரசன் கரிகாலனால் 2000 முன்னாடியே கட்டப்பட்டது. இந்த கல்லணையில் உள்ள கட்டுமானம் வந்து பொருளியல் ஆய்வாளர்களையே வந்து வியப்புக்குள்ளாக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ரகசியம் இன்றளவும் தெரியாத புதிராகவே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா முக்கொம்பு. இந்த திருச்சிலேயே சுற்றுலாத்தலத்தில் முதல்ல இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த முக்கொம்பு. மூணு நதிகளையும் அழகாக பிரித்து இயற்கைக்கு அழகு ஊட்டும் ஒரு இடம் தான் வந்து இந்த முக்கொம்பு.
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்ரீரங்கம். திருச்சியில் இருக்கக்கூடிய கோயிலில் முக்கியமான கோயில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீரங்கம் கோயில் தாங்க. வைணவ திருத்தலங்களிலேயே முதன்மையானதும் முக்கியமானதும் தான் இந்த ஸ்ரீரங்கம் கோயில். இந்த கோயிலில் கிட்டத்தட்ட 22 கோபுரங்கள் இருக்குது. அதிக சிறப்புகள் உள்ள பெருமைமிக்க கோயில்னால் அது திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில் தாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது திருச்சி ஏர்போர்ட்டு. இந்த திருச்சியில் ட்ரெயின், பஸ்ஸு, ஃப்ளைட்டு இது மூலிமா வந்து தமிழ்நாட்டில் உள்ள மற்ற பகுதிகளில் நம்ம செல்ல முடியும். இந்த திருச்சி ஏர்போர்ட்டு வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. இந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் மூலிமா சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், கோலாலம்பூர் அண்டு ஸ்ரீலங்கா இந்த ஏரியாக்கெல்லாம் நம்ம வந்து டைரெக்டாக கனெக்டில் இருக்கிறதுனால இந்த ஏர்போர்ட்டுக்கெலாம் நம்ம வந்து போக முடியும். இது மட்டும் இல்லாமல் திருச்சியில் வந்து NH-45, NH-45B, 67, 210, 227 இந்த மாதிரி ஹைவேஸ் எல்லாம் கனெக்டில் இருக்குது. இந்த திருச்சி ஜங்ஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு தமிழ்நாட்டில் உள்ள ஒரு முக்கியமான ஜங்ஷனாக கருதப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் திருச்சிக்கு பெருமை சேர்க்கும் விராலிமலை முருகன் கோயில், மலைக்கோட்டை கோயில், உச்சிப்பிள்ளையார் கோயில், ஸ்ரீரங்கம் நாதசுவாமி கோயில், ஜம்புகேஸ்வரர் கோயில், சமயபுரம் மாரியம்மன் கோயில், எறும்பீஸ்வரர் கோயில், வயலூர் முருகன் கோயில், வெக்காளியம்மன் கோயில், குணசீலம் விஷ்ணு கோயில், நத்தர்சா மசூதி, புனித யோவான் தேவாலயம், புனித ஜோசப் தேவாலயம் இந்த மாதிரி திருச்சிக்கு வந்து இன்னுமே வந்து இந்த இடங்கள்லாம் வந்து அழகாக இருக்குதுன்னு சொல்லலாம். திருச்சியில் மட்டுமே வந்து 100 மேற்பட்ட கோயில்களும் மசூதிகளும் தேவாலயங்களுமே வந்து அதிகமாக இருக்குது. திருச்சியிலேயே பிறந்து பல சாதனைகளை புரிஞ்ச திருச்சிக்கும் அவர்களுக்குமே பெருமை சேர்த்தவர்கள் பட்டியலில் வந்து ரொம்பவுமே அதிகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பட்டியலில் வந்து சில முக்கியமான பெயர்களை மட்டும் நான் படிக்கிறேன். யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி ராமன், எம்ஆர் ராதா, சுஜாதா, தியாகராஜ பாகவதர், வாலி, நெப்போலியன், நடிகர் சிவகார்த்திகேயன், நீயானானா கோபிநாத், டைரக்டர் கௌதம் மேனன், சந்தோஷ் நாராயணன் இப்படி வந்து பல பேர் வந்து திருச்சியிலே பிறந்து நிறைய பெருமையும் சேர்த்துருக்காங்க. இந்த பட்டியலில் இன்னும் நிறையவே இருக்குது. இதில் இன்னும் சொல்லப்போனால் முக்கியமான ஒரு நபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம். நம்மளுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச நபர். இவர் வந்து திருச்சியில் ஜோசப் காலேஜில் இயற்பியல் பட்டப்படிப்பு படித்து நம்ம இந்திய நாட்டிற்கே பெருமை சேர்த்தார். அது மட்டும் இல்லாமல் இவர் திருச்சியில் படித்தார் அப்படிங்கிறது திருச்சிக்கும் பெருமை. இப்படி திருச்சியோட பெருமையை பற்றி நம்ம வந்து அடுக்கிக்கிட்டே போகலாம். திருச்சியில் வந்து நாளுக்கு நாள் வந்து தொழிற்சாலைகளும் தொழில் வளங்களும் பெருகி திருச்சியை வந்து மேன்மேலும் வளர்ந்து வரும் நகரமாகவே மாற்றி வருகிறது அப்படின்னு சொல்லலாம். இதில் மிக முக்கியமான தொழிற்சாலைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். துப்பாக்கி தொழிற்சாலை. இந்த துப்பாக்கி தொழிற்சாலை வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே இயங்குது. இந்த இராணுவத்துக்கு தேவைப்படும் துப்பாக்கிகள்லாம் வந்து இங்கே தயாரிக்கிறாங்க. 800 நிலப்பரப்பில் இங்கே ஒரு ரொம்ப பாதுகாப்போடு நடைபெற்று வருகிறது இந்த துப்பாக்கி தொழிற்சாலை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரயில்வே தொழிற்சாலை. இந்த ரயில்வே தொழிற்சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா 9,000 அதிகமான வந்து எம்ப்ளாயி வந்து வேலை செய்கிறாங்க. இந்த ரயில்வே தொழிற்சாலையில் என்னென்ன வேலை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வேக்கு தேவையான எல்லா வந்து வேலைகளும் வந்து இந்த இடத்துல செஞ்சு கொடுக்குறாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவரூர் பக்கத்தில் உள்ள பொன்மலை அப்படிங்கிற ஊரில் வந்து இது ரன் ஆகிட்டு இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பெல், BHEL, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ். இந்த தொழிற்சாலை வந்து தமிழ்நாட்டிலேயே ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை அப்படின்னு சொல்லலாம். இந்திய அரசும் செக்கோஸ்லாவியும் சேர்ந்து இந்த ஃபேக்ட்ரியை வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஃபேக்ட்ரியில் என்ன தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொதிகலன் தயாரிக்கிறாங்க. இந்த கொதிகலன் வந்து பல நாட்டுக்கும் வந்து அனுப்பப்படுது. இந்த பெல் ஃபேக்ட்ரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவரும்பூர் ரயில் நிலையத்துக்கும் பக்கத்தில் இது இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நூலாலைகள், கரும்பு ஆலைகள், மாவு மில்கள், உணவுப் பொருள் தயாரிப்பகங்கள், புகையிலை சாராயம் தயாரித்தல், பருத்தி ஆடை நெசவகங்கள், சாக்கு தயாரிப்பு, கைத்தறி உபகரணங்கள், மர சாமான்கள் தயாரித்தல், காகிதம், தோல் பொருட்கள், ரப்பர், பிளாஸ்டிக் பொருட்கள், ரசாயன பொருட்கள், இரும்பு உபகரணங்கள் தயாரித்தல், மிஷின் பாகங்கள் தயாரித்தல் இது போன்ற 300 மேற்பட்ட தொழிற்சாலைகள் தொழிலகங்கள்லாம் வந்து இங்கே திருச்சியில் வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். குறிப்பாக திருச்சியை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்கொள்ளா காட்சிக்கு ஸ்ரீரங்கம், லவ்வர்ஸுக்கு முக்கொம்பு, பேருந்துக்கு சத்திரம் பேருந்து நிலையம், சீப்பன் பெஸ்ட்டுக்கு இங்கே ரத்தொப்பு, கோட்டைக்கு நம்ம மலைக்கோட்டை, குடும்பத்துக்கு கல்லணை. இப்படி நிறைய பட்டியல் திருச்சியை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். திருச்சி பெருமையும் சிறப்பையும் பற்றி சொல்லணும்னா இந்த ஒரு வீடியோவில் மட்டும் சொல்லிட முடியாதுங்க. அவ்வளோ நிறைய செய்திகளும் தகவலும் நிறையவே கொட்டி கிடக்கு. நீங்கள் திருச்சியாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள். அடுத்தது எந்த மாவட்டத்தை பற்றி பேசணும்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.